हेलो स्टूडेंट्स இந்த வீடியோல நம்ம ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ல டையசோனியம் சால்ட்ஸ் அந்த டாபிக்க பத்தி பார்க்கலாம் டையசோனியம் சால்ட்ஸ் அப்படினா இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் சால்ட் சால்ட் னு நம்ம சொல்லலாம் இப்போ டையசோனியம் அப்படினாலே என்னன்னு கேட்டிங்கன்னா N2 னா அது நம்ம டையசோனியம் னு சொல்லலாம் இது எப்படி प्रिபெயர் பண்ணலாம் அப்படின்றது நம்ம டையஸ்டேசேஷன் ரியாக்ஷன்ல ஆல்ரெடி பார்த்திருந்தோம் சோடியம் நைட்ரேட் HCl கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு அனிலின்ல இருந்து நமக்கு டையசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும் அப்படினு சொல்லி பாத்துறோம் ஆல்ரெடி அந்த प्रिपरेशन நம்ம படிச்சோம் சோ प्रिपरेशन அப்புறம் பாப்போம் இதுல முதல்ல என்னென்ன மாதிரியான டையசோனியம் சால்ட்ஸ்லாம் இருக்கு பென்சீன் டையசோனியம் சால்ட் இருக்கு ஓகேவா திஸ் இஸ் कॉल्ड as பென்சீன் டையசோனியம் சால்ட் and then this is another one ஓகே சோ இதுக்கு பேரு என்னன்னாக்கா It is nothing but benzene diazonium fluoroborate. Benzene diazonium fluoroborate. இந்த மாதிரிய salt exist ஆகும். இதுக்கு என்ன பேரு அப்படினா para toluene. ஓகேவா para positionல toluene இருக்கு. Para toluene diazonium bromide அப்படினு சொல்லி சொல்லலாம். சோ என்ன மாதிரியான salts-லாம் இருக்கு அப்படின்றது ஒரு பேசிக்கான diazonium salt-னு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுல ரெசோனன்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி ரெசோனன்ஸ் தான் இப்ப நான் அதல எடுக்க போறேன் சோ ரெசோனன்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி டையசோனியம் salt எப்படி வரும் அப்படினு சொல்லிட்டு நான் சொல்றேன் பொறுமையா கவனிச்சிங்கனா உங்களுக்கு இது புரியும் சோ இப்போ இங்க இருக்கிற டபுள் பாண்ட் ஒரு பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் பொழுது இன்னொரு பாண்ட் இங்க லோன் பேரா ஷிஃப்ட் ஆகுது அப்ப எப்படி வரும் பாருங்க பென்சீன் ரிங்க நான் அப்படியே போட்டுக்கறேன் இங்க இருக்குறதுல எந்த चेंजेस இல்ல சோ चेंजेस இல்லாத நான் அப்படியே போட்டுட்டேன் சரியா चेंजेस இல்லாதது இந்த மாதிரி நான் இன்டிகேட் பண்ணிருக்கேன் ஓகே சோ ப்ளஸ் இதுல எந்த चेंजेसுமே இல்ல புதுசா நமக்கு ஃபார்ம் ஆனது இந்த மாதிரி ஒரு பாண்ட் இங்க ஒரு லோன் பேர் இங்க ஒரு லோன் பேர் சரியா இப்போ அடுத்துதுல மறுபடியும் இந்த பாண்ட் இங்க டபுள் பாண்ட் ஆகும் பொழுது ஓகேவா உங்களுக்கு एक्चुअली இங்க ப்ளஸ் சார்ஜ் வரணும் இங்க வந்து ப்ளஸ் சார்ஜ் ஏன்னா இங்க இருந்து பாண்ட் போயிடுச்சு இல்லையா இனிஷியலா நமக்கு இங்க ப்ளஸ் சார்ஜ் வந்திருக்கணும் இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் நான் ஆரோ மார்க் போடுறேன் இப்போ இது இங்க ஆரோ இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் அப்ப எப்படி பாருங்க மேலே உள்ளதுல எந்த இப்போ चेंजेस இல்லாததெல்லாம் நான் இந்த கலர்ல இன்டிகேட் பண்றேன் चेंजेस இருக்குிறது மட்டும் பிங்க் கலர்ல இன்டிகேட் பண்றேன் அடுத்து அடுத்த ஸ்டெப்ல எதை சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத மட்டும் நான் பிங்க் கலர்ல இன்டிகேட் பண்றேன் ஓகேவா so this is the changes so inga mattu bond form a irukku appo ungalku inga plus charge varum adutathila ipdi bond fill ipdi bond dissociate adavadhu indha maadhiri delocalization aagum bolude ungalku shifting nadakkum bolude engalla changes irukadhu idhila changes irukadhu indha mele கடைசி வரைக்கும் கடைசியா தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதோட இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல சோ அப்ப சேஞ்ச் எங்க நடந்துருக்கு இங்க நடந்துருக்கு சோ இந்த பாண்ட் प्लस चार्ज இங்க வரும் இல்லையா இப்போ நமக்கு ஃபைனலா எப்படி வரும் அப்படினாக்க இந்த பாண்ட் இங்க டபுள் பாண்ட் ஆகும் பொழுது அதாவது இந்த லோன் பேர் இங்க பாண்ட் ஆகும் பொழுது இந்த பாண்ட் இங்க டபுள் பாண்ட் ஆகும் லோன் பேர் பாண்ட் ஆகும் பாண்ட் மறுபடியும் டபுள் பாண்ட் ஆகும் அப்ப எப்படி வரும் பாருங்க चेंजेस மட்டும் போ எதெல்லாம் चेंज ஆகல அப்படின்றது இந்த கலர் சோ இதுல எந்த चेंजेसும் இல்ல ஓகேவா சோ அப்ப இங்க வந்து உங்களுக்கு चेंजेस நடந்துருக்கு அப்ப சிங்கிள் பாண்ட் ஆயிருக்கு இல்லையா சிங்கிள் பாண்ட் n ட்ரிபிள் பாண்ட் n டாட் ப்ளஸ் ஓகேவா சோ இங்க வந்து என்ன இருக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துருக்கு ஓகே சோ திஸ் இஸ் நதிங் பட் இட் இஸ் कॉल्ड as ரெசோனன்ஸ் ஃபார்ம் ஆஃப் டையசோனியம் salt இத வந்து நம்ம ரெசோனன்ஸ் ஃபார்மட்னு சொல்லி சொல்லணும் இல்ல நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன் இங்க எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கும் பொழுது இங்க மைனஸ் வரும் ஓகேவா சோ எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கிற இடத்துல மைனஸ் சோ திஸ் இஸ் நதிங் பட் ரெசோனன்ஸ் ஃபார்ம் ஆஃப் பென்சீன் டையசோனியம் குளோரைட் ஓகே சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் प्रिपरेशंस அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டையசோனியம் salt பார்க்கலாம் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்